பாரதிய ஜனதா கட்சி திரௌபதி மர்மு, அதாவது வந்து ஒரு பழங்குடியின வேட்பாளரை நிறுத்தியிருக்காங்க. திருமா சொல்லும் போது அவர் ஒரு சங்கி அப்படின்னு சொல்லி காட்டமாக விமர்சிக்கிறார். ஏன் அந்த விமர்சனம்? ஜார்க்கண்ட் என்ற மாநிலத்தில் அவர் ஆளுநராக இருக்கும் பொழுது அங்கு இருக்கின்ற நிலங்களை, பழங்குடி மக்களுடைய நிலங்களை அதானி அம்பானிகளுக்கு கொடுக்கும் பொழுது அமைதியாக இருந்து அவர் கையெழுத்திட்டார். வெளிநாட்டை சார்ந்த அதே ஸ்டெயின் என்ற ஒரு ஃபாதரியார் இங்கு வந்தார், இந்த மக்களுக்கு நல்லது செய்தார். பழங்குடி மக்களுக்கு தீயிட்டு கொளுத்தப்பட்டாரா இல்லையா, ஒரு குழந்தையோடு சேர்ந்து வரலாறு இருக்குல்லவா, அப்ப இந்த அம்மா வாய் பேசினார்களா? இப்படிப்பட்டவருடைய மனநிலை சங்கி மனநிலை, இஸ்லாமியர்கள் மீது வெறுப்பு அரசியல் மக்களுக்கு பராமல் இருக்க வேண்டும் என்பதற்காக கரெக்டாக நம்ம அப்துல் கலாம் ஐயாவை கொண்டு வந்தாங்க. அப்துல் கலாம் ஐயாவை கொண்டு வந்து அந்த இஸ்லாமியர் மேலே அந்த செய்த அந்த கொள்ளைகளை எல்லாம் மறைத்தார்கள். அடுத்து இப்போ ஐயா தலித்து அவரை கொண்டாந்தாங்க. இப்போ இருக்கிறவர், இப்போ இருக்கிற ஜனாதிபதி அவரை வச்சு இந்த வேலையில் பூரா செஞ்சு முடிச்சுட்டாங்க. இப்போ இந்த அம்மாவை கொண்டாந்து என்ன செய்ய போகிறாயின்னு தெரியலையே, எனக்கு பயமாக வேறு இருக்குது. ஆர்எஸ்எஸ் உருவாகி நூறாண்டுகள் வரப்போகிறது. நூறாண்டு வரும்பொழுது அவங்க ஏற்கனவே அவங்க செயல்திட்டத்தில் இருக்குது, மறைமுக செயல்திட்டத்தில் இந்தியாவை இந்திய ராஷ்டிரியமாக அறிவிக்க வேண்டும் என்று ஒருவேளை இந்த அம்மா வச்சு அறிவிச்சிருவாங்களோ. குஜராத் கலவர வழக்கு, மோடிக்கு எதிரான வழக்கு, கிட்டத்தட்ட 63 பேர் நினைக்கிறேன். அதில் வந்து 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு வந்து அந்த வழக்கை வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. அமித்ஷா அப்படிதான் சொல்லியாக வேண்டும். ஏனென்றால் பிளான் போட்டது வேணும்னா மோடியாக இருந்திருக்கலாம், செயல்படுத்தியது அமித்ஷா. ஆர்எஸ்எஸ் என்ன சொன்னாங்க, நாங்கள் காங்கிரஸை அழித்தொழிப்போம் சொன்னாங்க, செஞ்சு விட்டாங்களே. போய் நான் மிலிட்டரியில் போய் 4 வருஷம் இளைஞனாக இருக்கணும், எல்லாம் தெரிஞ்சு நான் வெளியில் வர்றேன், எனக்கு கண்ணை சுட தெரியும், எல்லாம் தெரியும். அப்போ நான் வெளியில் வந்து எனக்கு சோறும் இல்லை ஒன்றும் இல்லை, நான் பிச்சை எடுத்துக்கிறேன், நான் என்னங்க செய்வேன்? ஒரே வீங்க போய் ஆர்எஸ்எஸ் எடுத்துகிட்டு போறியா, இல்லை உள்நாட்டு யுத்தத்தை நீயே உருவாக்க போகிறாயா? மதுவந்தி மேலே மீண்டும் போலீஸில் கம்ப்ளைண்ட், பண மோசடி, ஸ்கூலில் பிஎஸ்பிபி ஸ்கூலில் சீட் வாங்கி தரேன்னு சொல்லி மோசடி பண்ணாங்க. மதுவை அடிச்சுட்டா சில பேர் வாந்தி எடுப்பாங்க, கேள்விப்பட்டிரு மது அது அளவுக்கு மீறி போனேன். அதுமாதிரி இந்த அம்மா வந்து சனாதனம் என்பதை ஃபுல்லாக உள்வாங்கினால அது பேசுகிற புறமே வாந்தி மாதிரியாக இருக்குது. அது எங்களுக்கு அறிவு கூட, நாங்களாம் பயங்கர டபுள் மைண்டாக அறிவு, நாங்கள் எப்படி அப்படின்றது சொன்னாங்களா சொல்லியா? அப்புறம் இடத்துல போய் டக்குன்னு ஆட்டையை போட்டு போட்டு என்ன காப்பாற்றுக்கிறான், நான் வீட்டை நான் கஷ்டப்பட்டு வாங்கி கடன் கொடுக்க முடியல. இந்த புத்தி அவங்களுக்கு மட்டும்தாங்க இருக்குது, அந்த ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை உள்வாங்கியவர்களுக்கு மட்டும்தான் இந்த புத்தி இருக்குது. பஞ்சாங்கத்துக்கும் அறிவியலுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஏன் வந்து அவருக்கு இவ்வளோ எதிர்ப்பு? மாதவன் நடிகர் இப்போ சாதகம் விற்பனையாளர், சாதகம் தெரியும், சாதகம் பார்ப்பாங்கல்ல, அதாகிட்டார்னு நினைக்கிறேன். பஞ்சாங்கத்தை பார்த்து மேலே விட்டாங்கன்னா அப்போ எல்லாத்தையும் விடு, இது முட்டாள்தனமான கருத்து, இதுவும் அந்த பிராமணிய கோட்பாடு தான். இப்போ மனசுக்குள்ள என்னன்னா எல்லாமே அவங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி உங்களை பயன்படுத்துகிறார்களா, இல்லை உங்கள் சரக்கே அவ்வளவா? வணக்கம். வணக்கம். குடியரசுத் தலைவர் வேட்பாளர் தேர்தல், இரண்டு கட்சிகளுமே தேசிய கட்சிகள் தங்களுடைய வேட்பாளர்களை அறிவிச்சிருக்காங்க. குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி திரௌபதி மர்மு, அதாவது வந்து ஒரு பழங்குடியின வேட்பாளரை நிறுத்தியிருக்காங்க. அவங்க அதை முன் வச்சு தான் பிரச்சாரம் பண்ணுறாங்க. அந்த திரௌபதி மர்மு வந்து ஒரு குடியரசுத் தலைவர் வேட்பாளராக அறிவிக்கிறத உணராமலேயே தன்னுடைய முதல் நாள் பிறந்த நாளை கொண்டாடுறாங்க, அடுத்த நாள் வந்து தான் தான் அறிவிக்கப்பட போகிறோம் அப்படிங்கிறது கூட தெரியாத நிலை தான். 2009 அவங்க செகண்ட் டைம் எம்எல்ஏ ஆகும்போது அவங்களோட சொத்து கணக்கே அவங்க வந்து தாக்கல் பண்ணுறதுல 900,000 ரூபாய் தான் கையிருப்பு அவங்களுக்கு வச்சுருக்காங்க. அப்படி ஒரு வேட்பாளர், அவரை பற்றி ஏற்கனவே இருந்த பல்வேறு மாநிலங்களில் பாஜக ஆளாத மாநிலங்களில் இருந்த ஆளுநர்கள் பாஜகவுக்கு சாதகமான முடிவுகளை எடுக்கிறதுக்காகவும் அவங்களோட கையாளாகவும் அனுப்பி வைக்கிறதா குற்றச்சாட்டுகள் இருந்தது. அந்த மாதிரி எந்த சர்ச்சையிலையுமே திரௌபதி மர்மும் அடிபடலை. இப்படி இருக்கும்போது ஒரு பழங்குடியின பெண் வேட்பாளர் இந்த நாட்டின் முதல் குடிமகனாக வர்றதா இருக்கிறத எல்லாரும் பெருமையாக நினைப்பாங்க அப்படிங்கிறது தான் பாஜகவோட நோக்கம், அதுதான் அவங்களோட அரசியல் மூவ். விசிகா அந்த கட்சியோட தலைவர் திருமா சொல்லும் போது அவர் ஒரு சங்கி அப்படின்னு சொல்லி காட்டமாக விமர்சிக்கிறார். ஏன் அந்த விமர்சனம்? இப்போ நீ அந்த கேள்வியை கேட்கும் பொழுது உங்கள் கேள்வியில் இருக்கிற அந்த வார்த்தையோட சொல்லாடல், உங்கள் முக பாவனைகள் பேசும்போதே அவங்க வந்து ரொம்ப ஏழ்மையான குடும்பத்திலிருந்து வந்தவர்கள், பழங்குடியினர்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. அருமை, நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம், வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம். ஆனால் அது கிளி தான், ஆனால் அது கூண்டு கிளி. கிளி பார்க்குறது நீ சொல்லும் அழகாகத்தான் இருக்கு, சொல்கிறதெல்லாம் பேசு, ஆனால் அது குண்டில் இருக்கு. இந்த சீட்டு போட்டு இந்த சோசியம் பார்க்குறவங்க சீட்டு போட்டு எடுக்க சொன்னால் எடுத்துகிட்டு உள்ளே வந்து குண்டுக்குள்ளே வந்துடும் பார்த்திங்களா, அது மாதிரி அந்த பெண்மகள். கரெக்டாக நீ சொல்லும்போது நான் உங்களோட கேள்வியிலிருந்து நான் எல்லாமே சொல்கிறேன். அவங்க வந்து ஒரு பழங்குடி இனத்தை சார்ந்தவர், முர்மு என்ற பழங்குடி, அது ஒரு மாபெரும் ஒரு போராளி
பழங்குடி. அது அந்த பழங்குடியுடைய பேர் கூட சந்தால் பழங்குடி அப்படின்னு சொல்லுவாங்க. இவர்கள் பெரிய வீரமிக்கவர்கள். இவங்க பரம்பரையில் தான் வந்து சிந்து முர்மு அப்படின்றவர்கள்லாம் வந்து தூக்கிடப்பட்டார். பீலா முர்மு என்ற பெண்மகள் வந்து போராளி, அதாவது இந்தியாவுடைய சுதந்திரத்திற்காக போராடியே தன்னை தற்கொலை படையாகவே அவர் செயல்பட்டார். பெரிய வரலாறு இருக்கிறது. இவர்கள் எங்கேயுமே சரண்டர்லாம் ஆனதல்ல. இவர்கள் இந்துக்களும் அல்ல, அதான் ரொம்ப முக்கியம். இவர்கள் இந்துக்களை எதிர்ப்பவர்கள், இந்து கோட்பாடுகளை எதிர்க்கக்கூடியவர்கள். அந்த பரம்பரையில் வந்தவர் தான். அதுதான் தலைவர் சொன்னார், அது புலி தான் ஆனால் சர்க்கஸ் புலி. அது புலி தாங்க ஆனால் சர்க்கஸ் புலி. என்ன ஒன்று, ரிங் மாஸ்டர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி பேசு. அதுக்காக நீ ரிங் மாஸ்டர் வந்து நீ மோடி என்று நீங்கள் எண்ணக்கூடாது. நீ சிரிப்பதை பார்த்தலாம் அப்படி தான் தெரிகிறது. அப்படியல்ல, இருந்தாலும் கூட நேரடியாக சொல்கிறோம், இந்த அம்மா பழங்குடி பெண்மகள் தான். பழங்குடி பெண்மகளை நாங்கள் பாராட்டுகிறோம், வாழ்த்துகிறோம். அடிமட்டத்தில் இருந்து வந்தார். இன்று நீங்கள் பேசிக்கொண்டிருக்கின்ற தருணத்தில் அந்த ஊரில் கரண்ட் இல்லை. நீ வேணா இப்போ செக் பண்ணுங்க, அந்த ஊர் முழுக்க முழுக்க கரண்ட் இல்லை. இவர் வந்து அந்த களத்தில் இருக்கிறார் என்பது கூட அந்த மக்களுக்கு தெரியாது. இவர் ஒருவர் வளர்ந்திருக்கிறார், அது பெருசு இல்லை. அந்த மக்கள் வளரலையில, நேற்று இரவுங்க கரண்ட் முழுக்க முழுக்க இல்லை அந்த கிராமத்தில். நான் சொல்வது வந்து யாரோ இதுக்காக சொல்ல, செய்தி இருக்கிறேன், நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் செய்தியில். அப்போ அப்படிப்பட்ட ஒரு கிராமத்தில் இருந்து வருகிறார், பாராட்டுகிறோம். தனிப்பட்ட ஒரு பெண்மகள் வளர்ந்திருக்கிறார், ஆனால் அந்த மக்கள் வளர்ந்திருக்கிறார்களா, பழங்குடி மக்கள் வளர்ந்திருக்கிறார்களா? நீ ஒரு கேள்வி சொன்னியா, அந்த அம்மா வந்து எங்கேயுமே பிரச்சனை பண்ணலாம். ஆமாம், அமைதியாக தான் இருந்தாங்க. ஆளுநராக இருக்கும்பொழுது அமைதியாகத்தான் இருந்தார். ஜார்க்கண்ட் என்ற மாநிலத்தில் அவர் ஆளுநராக இருக்கும் பொழுது அங்கு இருக்கின்ற நிலங்களை, பழங்குடி மக்களுடைய நிலங்களை அதானி அம்பானிகளுக்கு கொடுக்கும் பொழுது அமைதியாக இருந்தார், கையெழுத்திட்டார். குற்றச்சாட்டு இருக்கிறது. அமைதியாக இருந்தனால தானே இன்னைக்கு வந்து இந்த பொறுப்பு கொடுக்குறாங்க அவங்களுக்கு. அது மட்டும் இல்லைங்க, இவங்க மேலே இன்னொரு பெரிய ஒரு குற்றச்சாட்டு இருக்குங்க. நீ கேள்விப்பட்டிருப்பீங்க, ஸ்டைன் சுவாமி அப்படின்னு ஒரு பெரிய ஒரு போராளி. அது குறிப்பாக பழங்குடி மக்களுக்காக கல்வியை கொடுத்தவர். அவர் நம்ம திருச்சியை சார்ந்தவர் தான். அங்கே போய் போராடினார். அவர் வந்து சிறைச்சாலை இருக்கும் பொழுது ஒன்றும் இல்லை, அவருக்கு வந்து கை நடுக்க ஒரு இது இருந்திருக்கு, வியாதி இருந்திருக்கு. அதுக்காக எனக்கு ஸ்ட்ரா கொடுங்க, நான் குடிப்பதற்காக உறிஞ்சுதல் அதை கொடுங்கன்னு கேட்டிருக்கேன். கொடுக்கலையே. இந்த அம்மா நினைத்திருந்தால் கொடுத்துருக்கலாமே. அவர் எதற்காக போராடினார்? அவர் போராடினது பழங்குடி மக்களுக்காக. கல்வியை கொடுத்தார், அந்த நிலங்களை பாதுகாத்தார். தூக்கி உள்ளே போட்டு கொண்டே விட்டாங்களா ஆளை? அப்போ இந்த அம்மா வாயை தொடர்ந்தாங்களா? நான் கேட்குற கேள்வி தப்பாக ரைட்டா? அந்த அம்மா ஆளுநராக இருக்கும் பொழுது வெளிநாட்டை சார்ந்த அதே ஸ்டெயின் என்ற ஒரு ஃபாதர் யார் இங்கு வந்தார், இந்த மக்களுக்கு நல்லது செய்தார். இந்த பழங்குடி மக்களுக்கு தீயிட்டு கொளுத்தப்பட்டாரா இல்லையா, ஒரு குழந்தையோடு சேர்ந்து? வரலாறு இருக்குல்லவா? அப்போ இந்த அம்மா அதை வாய் பேசினார்களா? அதுக்குத்தான் எங்கள் தலைவர் சொல்லுகிறார், இது புலி தான் ஆனால் குண்டு புலி, அதாவது சர்க்கஸ் புலி. அப்போ இப்படிப்பட்டவருடைய மனநிலை சங்கி மனநிலை. இப்படிப்பட்டவர்கள் தான் பாஜகவுக்கு தேவைப்படுறாங்க. அவங்க தேவைப்படுகிறாங்க. தொடங்கி அப்துல் கலாமை கொண்டாந்தாங்க. நீ சொன்னதுக்காக நான் அந்த பாயிண்ட் எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கேன். அப்துல் கலாமை கொண்டாந்தாங்க. எதுக்கு அப்துல் கலாம் ஐயா கொண்டாந்தாங்க? 2002 இப்போ கூட தீர்ப்பு வந்துச்சு நினைக்கிறேன். அந்த நேரத்தில் ஒரு பெரிய கலவரம், குஜராத் கலவரம் நடந்துச்சு. ரயில் எரித்தார்கள், தீர்ப்புக்கெல்லாம் போகலை. அந்த கலவரம் நடக்கும் பொழுது அப்பொழுது ஜனாதிபதியாக இருந்த நாராயணன், மரியாதைக்குரிய நாராயணன் என்ன சொன்னார்? என் கைகள் கட்டப்பட்டிருக்கிறது, இது இந்தியாவிற்கு ஒரு இழி செயல். சொன்னாரா சொல்லையா? ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி, ஜனாதிபதி வாயை திறக்கிறது இல்லை. சொன்னார்லாம், அதை மறைப்பதற்காக, இஸ்லாமியர்கள் மீது வெறுப்பு அரசியல், மக்களுக்கு பராமல் இருக்க வேண்டும் என்பதற்காக கரெக்டாக நம்ம அப்துல் கலாம் ஐயா கொண்டு வந்தாங்க. அவர் ஒரு இஸ்லாமியர்களாக இருக்கலாம், ஒரு சயின்டிஸ்டாக இருக்கலாம், அவர் எந்த மாட்டுக்கு நல்ல ஒரு தனி மனித ஒழுக்கம் சார்ந்தவராக இருக்கலாம், ஆனால் அவர் தினந்தோறும் பகவத்கீதை படிப்பார். ஏறக்குறைய அவர் ஒரு மதவாதி என்று கூட சொல்லலாம், மதவாதி என்றால் சனாதனவாதி என்று கூட சொல்லலாம். அப்படிப்பட்டவரை கொண்டு வந்தீங்க. கொண்டு வந்த பிறகு இஸ்லாமிய மக்களுக்கு நீங்கள் என்ன செய்தீர்கள்? நீங்கள் ராமர் கோயில் கட்டி கொண்டு அல்லவா இருக்கிறீர்கள்? அவருக்கு அடுத்து யாரை கொண்டாந்துருக்கிறீங்க? நீங்கள் ஒரு தலித்தை கொண்டு வந்தீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தலித்தை கொண்டாந்தையும் உங்களை பாராட்டுகிறோம். ஆனால் அந்த தலித்து நல்லா கேட்டுக்கிறீங்க, அவர் கோயிலில் போய் சாமி கும்பிட்டார். குடியரசுத் தலைவர் அனுமதியும் கொடுக்காத மட்டும் இல்லை தோழர், அவர் உள்ளே போயிட்டு வந்தால் கழுவுனாங்க, கூட்டினார்கள், கூட்டி சுத்தப்படுத்தினார்கள். ஆனால் திரௌபதி முர்மு வந்து ஆரம்பத்திலேயே ஆரம்பிச்சிட்டாங்க. இது மாதிரி பிரச்சனைலாம் வரும் தெரிஞ்சுங்க. அறிவித்து முடித்ததுமே இந்த அம்மையார் நேரடியாக சென்று கூட்டிட்டு தான் போய் சாமியை கும்பிட்டு அங்கே போயிருக்கிறாங்க. நீ இறைவனே வழிபடுங்கள், உங்களை நான் ஒன்றும் சொல்லாது. உங்களுடைய இது ஏன் கூட்டுறீங்க, ஏன் கூட்டுகிறீர்கள், ஏன் சுத்தப்படுத்த? அப்போ உங்கள் மனநிலையை வந்து உருவாக்குகிறார்கள். நீ என்னதான் ஜனாதிபதிக்கு உன்னை கொண்டு வந்தாலும் கூட நீ வந்து அடிப்படையில் இதுதான். நான் கேட்குறேங்க ஒரு கேள்வி, இதுவரைக்கும் இந்தியாவில் 14 ஜனாதிபதிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள், யாராவது ஒரு ஜனாதிபதி அறிவித்த பிறகு இல்லை அறிவித்ததுக்கு பின்னாடி பொறுப்புக்கு வந்த பிறகோ பின்னாலேயோ அவர்கள் எங்காவது எப்போதாவது இதுமாதிரி செய்திருக்கிறார்களா?
கோயிலை சுத்தப்படுத்தி இருக்கிறார்களா, கூட்டி இருக்கிறார்களா, கழுவி இருக்கிறார்களா? அப்ப என்ன அர்த்தம்? முன்னாலும் இல்லை பின்னாலும் இல்லை. அப்ப இது என்னங்க? அப்படிப்பட்ட ஆட்களை தான் உருவாக்குகிறார்கள். அப்ப நீ அதுக்காக நீங்க பாராட்ட வேணாம். இது பழங்குடி மக்களுக்கு செய்த துரோகம்ங்க. நான் இன்னமும் சொல்கிறேங்க, நான் பேசியிருக்கும் கருத்து மாறிவிட்டோம். இப்போ வந்து பழைய அந்த ஜனாதிபதி வச்சுருந்தாங்களே, அந்த காலகட்டத்தில் தான் சிஏஏ கொண்டாடப்பட்டது, என்ஆர்சி கொண்டாடப்பட்டது, என்பிஆர் கொண்டாடப்பட்டது. அப்போ நீ உண்மையிலே மக்களை நீ விரும்புகிறா இருந்தால் அது கையெழுத்து போட்டுக்கூடாதுல்ல, போட்டீங்கள. ராமர் கோயில் கட்டி கொண்டு இருக்கிறார்கள் உங்கள் காலத்தில் தானே. காஷ்மீர் உடைக்கப்பட்டது, துண்டு துண்டாக்கப்பட்டது, மூன்று பகுதியாக உங்கள் காலத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு நல்ல ஒரு ஜனாதிபதியாக இருந்தால் இந்தியாவின் முதல் குடிமகனுக்கு மரியாதை இல்லை, எங்களை போன்ற கடைசி மனிதனுக்கு மரியாதை இல்லை. அதான் இங்கே இருக்கிற இந்த இந்தியாவில் இருக்கிற பிரச்சனையை அதான் சனாதனவாதிகள் பயன்படுத்துகிறார்கள். எனக்கு என்ன ஒரு பெரிய பயம்னா, இவங்க அப்போ வந்து அப்துல் கலாம் ஐயாவை கொண்டு வந்து அந்த இஸ்லாமியர் மேலே அந்த செய்த அந்த கொள்ளைகளை எல்லாம் மறைத்தார்கள். அடுத்து இப்போ ஐயா தலித்து அவரை கொண்டாந்தாங்க. இப்போ இருக்கிறவர், இப்போ இருக்கிற ஜனாதிபதி அவரை வச்சு இந்த வேலையில் பூரா செஞ்சு முடிச்சுட்டாங்க. இப்போ இந்த அம்மாவை கொண்டாந்து என்ன செய்ய போகிறாய்னு தெரியலையே, எனக்கு பயமாக வேறு இருக்குது. இப்போ 2024 தேர்தல் வருது. அப்போ ஓரளவுக்கு இந்த பழங்குடி மக்கள் 10 கோடி ஓட்டு இருக்கின்றாங்க. அந்த ஓட்டர்கிட்ட கூட வாங்கலாம், வாங்கிட்டு போகிறா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் 2025 ஆர்எஸ்எஸ் உருவாகி 100 ஆண்டுகள் வரப்போகிறது. 100 ஆண்டு வரும்பொழுது அவங்க ஏற்கனவே அவங்க செயல்திட்டத்தில் இருக்குது, மறைமுக செயல்திட்டத்தில் இந்தியாவை இந்திய ராஷ்டிரியமாக அறிவிக்க வேண்டும் என்று ஒருவேளை இந்த அம்மாவை வச்சு அறிவிச்சிருவாங்களோ. ஏன்னா உங்கள்கிட்ட கேட்குறேன், எனக்கு ஒரு பயமாக இருக்குது உண்மையிலேயே. இப்போ இந்தியாவில் ஒரு அமைதியாக போய்கிட்டு இருக்கு, எங்கேயும் அங்கே ஒரு கலவரம் இங்கே ஒரு பிரச்சனை என்ன நடந்தாலும் கூட இந்தியான்ற அந்த கட்டுப்பாடு, மதச்சார்பற்ற அந்த கோட்பாடு, ஒரு அன்பு, மக்களுக்குள்ள ஒரு தொடர்பு, அதெல்லாம் போய்கிட்டு இருக்குது. ஒருவேளை அதுக்கு வந்து உழவைப்பு இருக்காது, அந்த அம்மா கொண்டு வராங்களோ அப்படி எனக்கு ஒரு பயம் இருக்குது உண்மையிலேயே. உண்மையிலேயே இது ஒரு நான் பயத்தை நான் இந்த நேரத்தில் உங்களிடம் நான் கேட்கிறேன் கேள்வியாக. இல்லை அவ்வளவு எளிதாக வந்து அவ்வளவு பெரிய வேலையை அவ்வளோ எளிதாக முடிச்சிட முடியாது. இங்கேயும் வந்து ஜனநாயகவாதிகள், நாடு முழுக்க ஜனநாயகவாதிகள் இருக்காங்க போராட்டங்களிலும். இந்த அரசு எளிதாக செஞ்சிரும் அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? இல்லை அதுதான் எனக்கு ஒரு என்ன இப்போ கேள்வினா, இவங்க பின்புலமாக ஆர்எஸ்எஸ் என்ற ஒரு பயங்கரமான பயங்கரவாத அமைப்பு இருக்குங்க. உலக லெவலில் வந்து நீ எந்த அமைப்பை எடுத்து பாருங்கள், இவ்வளவு தொடர்ந்து கொண்ட கொள்கையில், அது நல்ல கொள்கையோ கெட்ட கொள்கையோ, ஒரு கொள்கை எடுக்கிறார். அவங்க கொள்கை என்ன? இந்தியா இந்து நாடு அப்படின்ற ஒரு கொள்கை இருக்குது உள்ள அவங்களுக்குள்ள. அதில் மாற்று கருத்தே இல்லை. இந்தியாவை நான் மட்டும்தான் ஆள வேண்டும், மற்றவெல்லாம் வந்து நாட்டை விட்டு ஓட வேண்டும் அப்படின்ற மாதிரி கொள்கை இருக்குது. இந்த கொள்கையை தொடர்ந்து 100 ஆண்டுகளாக, ஏறக்குற 100 ஆண்டாக போதும், 2 ஆண்டுகளில் வைத்துக்கிற அமைப்பு உலகத்திலே இல்லைங்க. இப்போ ஹிட்லர்லாம் ஒரு காலத்தில் ஒரு அமைப்பு இருந்துச்சு, நம்ம இல்லைன்னு சொல்ல முடியல. ஹிட்லரோட அந்த அமைப்பை அழிந்து போய்விட்டது. இன்னும் நீங்கள் வரலாற்று ஆசிரியர் நன்றாக தெரியும், உங்களுக்கும் தெரியும், மக்களுக்கு தெரிவதற்கு வாய்ப்பில்லை. அந்த ஹிட்லர் அந்த பாசிச கோட்பாடோடு இருந்தார் பார்த்தீங்களா, அப்புறம் அவர் எதிர்ப்பதற்கு ஆளே இல்லை. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி உலக நாடுகளை சேர்ந்து அவர் அழித்து ஒழித்தது. அதற்கு பிறகு அவங்க சொந்தக்காரங்களே, அவங்க சொந்த பந்தங்களே அந்த பாடியை வாங்கலைங்க. பாடியை வாங்காமல் அவங்க ஒரு முடிவுக்கு வந்தாங்கன்னா, இனிமேல் நம்ம சொந்தத்தில் யார் குடும்பத்தில் பிள்ளை பற்றிக்கக்கூடாது, ஏன்னா இது ஹிட்லர் மாதிரி நீ வந்துடும் உலகத்துக்கு அப்படின்ற இன்னும் அந்த வரலாறு இருக்குங்க. யாருமே அதுக்கு குழந்தைய பெற்றுக்கல, அவங்க வரலாற்றில் யாருமே இல்லை, அழிந்து போய்விட்டது. அப்போ மக்கள் அவ்வளோ தெளிவாக இருந்திருக்கிறார்கள் ஒரு பாசிசவாதி காலத்தில் கூட. ஆனால் இன்னைக்கு வந்து இவருடைய கோட்பாட்டுக்கு அது ரொம்ப வித்தியாசம் இல்லைங்க. பாசிசம் என்பது வெளிநாட்டில் உள்ள கோட்பாடு, அதே கோட்பாட்டு இந்தியாவில் சனாதானம். அங்கே இருப்பது ஹிட்லர், முடிந்து விட்டது கதை. இப்போ இருந்து கொண்டிருப்பவர் மோடி, அவ்வளோதான் வித்தியாசம் இல்லை. நான் சொல்வது வந்து உங்களுக்கு வந்து ஆச்சரியத்தை கூட வழங்கலாம், ஆனால் கொள்கை ரீதியாக தர்க்க ரீதியாக இதுதான் உண்மை. இங்கே இல்லைன்னு சொல்ல சொல்லுங்கள், அவன் என்ன சொன்னால், இனம்தான் முக்கியம், நாம் இங்கு வாழ்வது யார், இங்கே இருக்கிற பூரா வந்து ஜெர்மனியர்கள், நம்ம மற்றவனை கூட அழித்து ஒழிக்க வேண்டும் என்று அழித்தார்கள். இவர்கள் இப்போ என்ன பண்ணிக்கிறார்கள், இப்போ இவங்க வந்து இது பார்க்குறாங்களாங்க, செக் பண்ணுறாங்களா உண்மையான ஒரிஜினல் ஆரிஜின் யார் இருக்கிறா அப்படின்ற மாதிரி, அதுக்காக ஒரு அமைப்பு உருவாக்கி கொண்டு இருக்கிறாங்களாம். அப்போ இதில் சிஏஏன்றது என்னங்க, மறைமுகமாக அது அவனுடைய கோட்பாடு தாங்க. அப்போ இந்த மாதிரி கோட்பாடுகளை உள்வாங்கியுடைய வரலாறு ரொம்ப மோசமாக இருக்குது. அப்போ இவருடைய வரலாறு எப்படி இருக்கும் என்பது எங்களுக்கு தெரியவில்லை. நீ சொன்ன மாதிரி ஒருவேளை அப்படி உருவாக்குகின்ற காலத்திற்கு அந்த அம்மாவை அவர் உருவாக்கலாம், ஆனாலும் கூட இங்கே இருக்கிற ஜனநாயக சக்திகள், தோழமை சக்திகள், நீ சொன்ன ஹிட்லரை எதிர்த்து அந்த உலக சக்திகள் கூட இந்தியாவில் இருக்கலாம், என்றைக்குமே ஜனநாயகம் தான் வெற்றி பெறும். ஆக இறுதி வெற்றி என்பது உறுதியாக ஜனநாயகத்திற்கு தான் என்பதை உங்கள் கருத்து மூலமாக நான் நம்புகிறேன். ரெண்டாவது, ரீசெண்டாக வந்த குஜராத் கலவர வழக்கு, மோடிக்கு எதிரான வழக்கு, கிட்டத்தட்ட 63 பேர் நினைக்கிறேன், அதில் வந்து 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு வந்து அந்த வழக்கை வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே அவங்க நிரபராதிகள் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வந்தது, அதை எதிர்த்து உச்சநீதிமன்றம் போகிறாங்க. 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. தள்ளுபடி பண்ணதோடு இல்லாமல் அந்த ஒரு தொண்டு நிறுவனம், தனியார் தொண்டு நிறுவனம் டீஸ்டா செட்டில்வாட், அவருக்கு உதவியதாக குஜராத் அப்போதைய டிஜிபி
ஒரு ஐபிஎஸ், இப்படி அடுத்தடுத்து கைதுகள் தொடருது. என்ன நினைக்கிறீங்க, 19 ஆண்டுகளாக எதுவுமே தெரிவிக்காமல் சிவன் முழுங்கிய லிங்கத்தை போல வந்து அவர் வந்து வச்சுருந்தார் அப்படின்னு சொல்லி உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொல்லியிருக்கார், உங்களுடைய பார்வையில்? அமித்ஷா அப்படி தான் சொல்லியாக வேண்டும். ஏனென்றால் பிளான் போட்டது வேணும்னா மோடியாக இருந்திருக்கலாம், செயல்படுத்தியது அமித்ஷா அப்படின்னு சொல்லப்பட்டது அந்த காலகட்டத்தில். நான் சொல்லவில்லை, அப்படி சொல்லப்பட்டது காலகட்டத்தில். உலக அரங்கமே இதை எதிர்த்தது. ஆகா, இவ்வளோ ஒரு பெரிய நயவஞ்சகர்கள் இருக்கிறார்களே இந்திய பூமியில் அப்படின்னு உலகம் எதிர்த்தது. வெளிநாடுகளுக்கெல்லாம் அவர் சிலவருக்கு தடை விதிக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கி இதையெல்லாம் உடைத்து இதெல்லாம் பொய், நாங்கள் செய்ததுதான் உண்மை என்று உருவாக்கி இருக்கிறார்கள் என்றால் ஆர்எஸ்எஸ் உடைய வலிமையை நாம் புரிந்து கொள்ள முடியும். இதற்கு பின்னர் அவர்கள் எவ்வளோ வேலை செய்திருக்கிறார்கள் என்று இதில் உலக மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது, அதுவும் குறிப்பாக இந்திய மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது முக்கியமாக யார் என்ன செய்தார்கள் என்பது நிச்சயமாக அவர்கள் மனச்சாட்சிக்கு தெரியும். வேணுமா தீர்ப்பு வந்து வழங்கப்பட்டிருக்கலாம், நம்ம தீர்ப்பை வந்து நம்ம எதுவும் குறை சொல்ல முடியாது, நம்ம நீதி மதிக்கக்கூடியவர்கள். அவர் ரவீந்திரநாத தாகூர் சொல்லுவார், நியாயங்கள் பல இருக்கலாம் ஆனால் தீர்ப்பு என்பது ஒன்றாகத்தான் இருக்கும், நீதி ஒன்றாகத்தான் இருக்கும் என்று சொல்வார், உண்மை ஒன்றாகத்தான் இருக்கும் என்று சொல்வார். அதைத்தான் புத்தர் கூட சொல்லுவார், உண்மையை வந்து என்றைக்குமே மறைக்க முடியாது, சூரிய ஒளி என்றைக்கு வெளியே வரும், அது மாதிரி உண்மை என்றும் வெளியே வரும் ஒரு நாள் அப்படின்றது அவருடைய கருத்தும் கூட. நிச்சயமாக அந்த கருத்தை அவர்கள் நம்புவார்கள் என்று நான் எண்ணுகிறேன். இந்த காலகட்டத்தில் வந்து அவங்க ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த பிறகு இன்றைக்கி வந்து அவர்கள் வந்து இந்த தீர்ப்பை கூட மாற்றி எழுதி பண்ணியிருக்கலாம் என்று பரவலான ஒரு செய்தி இருக்கிறது. அது எவ்வளோ உண்மை என்று நமக்கு தெரியவில்லை. ஆனாலும் கூட இது உண்மையிலேயே வந்து இந்த தீர்ப்பிலிருந்து இவர்கள் தப்பித்திருக்கலாம், ஆனால் இயற்கை வலிமையானது, பிரபஞ்சம் வலிமையானது, காலம் வலிமையானது. நிச்சயமாக இது உண்மை என்றால் அவர்களுக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும். ஆனால் அவர்கள் தனக்குத்தானே ஏமாற்றி இந்த மக்களை ஏமாற்றி இருந்தால் அந்த இறக்கப்பட்ட உயிர், நீ சொன்னவை 60க்கு மேற்பட்ட உயிர், ஒரு 16 வயது சிறுமி தாயின் மடியிலே இறந்தார், அதை நம்ம கண்ணால் பார்த்தோம். அதெல்லாம் உண்மையாக இருந்திருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு இறுதி நாள் தீர்ப்பு நிச்சயமாக கிடைக்கும் என்பதை மட்டும் நான் உறுதியாக நம்புகிறேன். செய்யவில்லை என்றால் அதை ஒன்றும் நம்ம இதில் ஒன்றும் சொல்லுவதற்கு இல்லை. ஆனால் பரவலாக பேசப்பட்டது, பரவலாக பேசப்பட்டது. இன்னைக்கு வெற்றி பெற்று இருக்கிறார்கள் என்றால் உண்மையிலே இந்த வெற்றி நான் என்ன கருதுகிறேன் என்றால் ஆர்எஸ்எஸ் கிடைத்த வெற்றி. அப்போ இந்த ஆர்எஸ்எஸ் இவ்வளோ ஒரு தவறான கோட்பாடு உள்ள ஒரு சித்தாந்தம் உள்ள ஒரு அமைப்பு இப்படி செயல்படுகிறார் என்றால் அது இந்தியாவுக்கு சரியா என்பதை இந்திய மக்கள் உணர வேண்டும். இந்தியாவுக்கு இருக்கிற பெரிய சிக்கலே அதாங்க, இந்த அமைப்புலாம் எப்போயும் தடை செய்யப்பட்டு வேண்டும், தடை செய்யப்பட்டிருக்க வேண்டும், ஆனால் தடை செய்யப்படலை. அது என்ன காரணம் தெரியுமா? நிறைய குற்றச்சாட்டு, காங்கிரஸ்குள்ளே நிறைய ஆர்எஸ்எஸ்காரர் இருக்காங்க, அதான் இங்கே இருக்கிற பிரச்சனை. ரீஜியனல் பார்ட்டில் அவ்வளோவா இருக்க மாட்டாங்க, காங்கிரஸ்குள்ளே இருக்கிறாங்க நிறைய பேர். இதனால் இருந்தால்தான் இதுவரைக்கும் தடைபட்டு பண்ணாமல் இருக்கிறது, இது பெரிய சிக்கலுங்க. அது நேரடியாக சொல்ல என் மேலே வழக்கு போட்டாலும் கவலை இல்லை. இந்தியாவில் ஆர்எஸ்எஸ் தடை செய்யப்பட்டால் மட்டுமே இந்தியா ஒரு நல்ல ஒரு உயர்ந்த நிலைக்கு வர முடியும். இந்தியாவுக்குன்னு ஒரு வரலாறு இருக்குங்க, இந்தியாவுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குங்க. இன்னைக்கு உலக நாடுகளிலேயே ஒரு ஜனநாயகத்தை நம்பக்கூடிய, ஜனநாயகத்தினுடைய பற்று உள்ள மக்கள் உள்ள நாடு. நான் மன்னர்களை சொல்லவில்லை, நான் அரசியல் தலைவர்களை சொல்லவில்லை, ஜனநாயக கோட்பாடுகள் உள்ள மக்கள் யாருன்னா நம்ம இந்திய மக்களுங்க. இந்திய மக்கள் ஒரு மகிழ்ச்சியாக வாழ முடியவில்லை என்றால் தமிழகத்திலேயே தடை செய்யலையே, அதுதாங்க சிக்கல், அதுதாங்க சிக்கல். ஏன் எனக்கு ஒண்ணுமே புரியலங்க, என்னால புரியாத ஒரு புயிரா இருக்குங்க. என்னங்க மகாத்மா காந்தியை வந்து அவர்கள் தான் கொண்டார்கள் என்று சில கருத்துக்கள் இருக்கிறது. ஏன்னா அவனே சொல்றேன், யாரு கோட்ஸேவே சொல்றேன், நான் ஆர்எஸ்எஸ் காரன், ஆனா அவர் இல்லை என்று அதை கொண்டு வந்து கடைசியில் வேற மாதிரி கொண்டு வந்தார்கள். அப்ப தடை செய்யப்பட்டது, திருப்பி அவர்கள் வெளியே 2-3 முறை தடை செய்யப்பட்டது இந்த அமைப்பு. ஆனால் மீண்டும் அவர்கள் இயங்கி கொண்டிருக்கிறார்கள். ஒரு நல்ல கருத்துக்கு இயங்கின பிரச்சனை இல்லைங்க, இதை யாருமே பெருசு எடுக்க மாட்டாங்க. உண்மையை நான் மன வருத்தலாங்க சொல்றேன், உண்மையில இதனை பேட்டிக்காக சொல்லவில்லை. ஒரு இந்தியான்றது எவ்வளவு பெரிய பண்ண, எல்லா நாடுகளுக்கும் சென்றிருக்குங்க, நான் போகாத நாடே இல்லைங்க. எல்லா நாட்டிலுமே இந்தியர்கள் என்றால் ஒரு தனி மரியாதை இருக்கு. ஆனா வந்து நம்ம சனாதனத்தை பார்த்து பயப்படுகிறார்கள், அங்க இருக்கிற இந்துக்களை பயப்படுகிறார்கள். என்ன அவங்க இப்படி போறாங்க அப்படின்னா யார் மைய புள்ளி? இன்னைக்கு காங்கிரஸ் கண்ணு கட்டி தூர்ந்து காங்கிரஸ் இருக்காங்க, இருக்கா இல்லையா? இல்லை இல்லை, அவங்க சொன்னாங்கல்ல ஆர்எஸ்எஸ் என்ன சொன்னாங்க, நாங்கள் காங்கிரஸை அழித்தொழிப்போம் சொன்னாங்க, செஞ்சு விட்டாங்கல்ல. எனக்கு அந்த பயத்திலே நான் கூட கேள்வி வச்சேன், இவங்க வந்து 2024 முடிஞ்சு 25 வந்த பிறகு 100 ஆண்டு ஆன பிறகு இவங்க வந்து 100 ஆண்டு கொண்டாட்டத்தில் இந்தியா இந்திய ராஷ்டிரம் என்று அறிவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தோழர், எப்படி சொல்றீங்க? ஒரு இரவு திடீர்னு வர்றாப்புல திடீர்னு வந்து இன்னுமே 1000 நோட்டு செல்லாது சொன்னாரா சொல்லலையா? இதே எங்க 55 தாத்தான்னு சொன்னாரு,
டக்குன்னு அடுத்த நாள் செல்லாமல் போயிடுச்சு. அப்போ கூட நான் ஒன்று நினச்சேன், ஒருவேளை ஒரு நல்ல கருப்பு பணத்தெல்லாம் ஒழிச்சிருவார், அவருக்கு ஒரு நல்லதே செய்கிறார் மக்களுக்கு. நான் வந்து ஜெனரலாக தான் பார்ப்பேன், கட்சி ரீதியாக பார்க்க மாட்டேன். அப்படியே எங்கள் தலைவர்களை வளர்த்திருக்கிறார், எங்கள் தலைவர் கோட்பாட்டை மட்டும் பாருன்றாரு, எதாக இருந்தாலும் கொள்கை யார் யார் சொன்னாலும் சரி அப்படின்ற மாதிரி எங்களை வளர்த்திருக்கிறார். ஒருவேளை மோடி நல்லதே செய்ய போகிறார் அவருக்கு அப்படின்னு நினச்சா, அவர் சொல்கிறார் 50 நாளில் நான் வந்து இந்தியாவை மாற்றி அமைப்பினார் சொல்லி எத்தனை நாள் ஆச்சுங்க, இன்னைக்கு 2000 நோட்டு எங்கேயும் கண்ணில் தெரியலங்க. பாருங்க, ஏதாவது ஒன்று அவங்க சொல்லி அவர் செய்திருக்கிறார்கள், பாராட்டுவோம் பாராட்டுவோங்க. 2 கோடி பேருக்கு வேலை கொடுப்போம்னு சொன்னார், இளைஞர்களுக்கு வேலை கொடுத்தாரா, கடைசியாக போய் ஏதோ இது போடுங்கிறான்ற பேர்னா அடுத்த அறிவிப்பே வந்துருச்சு, போன்றா போடுங்கிறான்ட்டு இருக்காரு. அது எதுவுமே இல்லையே தொடர், நீ சொல்லுமே அக்னி பாத்து, அக்னி பாத்துல எது நல்லது இருக்கா, அதுலேயும் நல்லது இல்லை. இப்போ ஏதாவது ஒரு செயல் திட்டம் செய்திருக்கிறாருல பாராட்டலாம். இது எல்லாமே இந்த ஆர்எஸ்எஸ் மைய புள்ளி என்னான்னு தெரியுமாங்க, அது எனக்கு தெரியும். ஆர்எஸ்எஸ் நம்ம ஆள் இருக்காங்க, எப்பயுமே பதட்டத்திலேயே வைக்கிறது நாட்டை பதட்டத்தில். நீ நல்லா பாரு, நான் சொல்கிறது வந்து வெறுப்பு விருப்பலாம் சொல்கிறேன், நான் வந்து நான் ஒன்றும் வந்து பிஜேபி எதிர்ப்பாகவோ ஆர்எஸ் எதிர்ப்பாகவோ சொல்லவில்லை, நான் இந்தியன் என்ற முறையில் பேசுகிறேன். நான் விடுதலை சீர்த்து என்ற முறை கூட நான் பேசினா, இந்தியாவுடைய ஒரு பிரஜை, இந்தியாவை ஒரு வந்த பிறகு ஆட்சிக்கு வந்து பதட்டத்திலே இருக்கா இல்லையா? முதலாவது வந்து விவசாயிகள் பிரச்சனை நடந்துகிட்டே இருந்துச்சா, எவ்வளோ பெரிய போராட்டம், கடைசியில் பேக் அடித்தாங்கல்ல. நீ உண்மையாக அறிவாளி இருந்தால் முதலே நீ பேக் அடிக்கணும்ல செஞ்சையா? அதே மாதிரி பணம் இழப்பு செய்யலை, யார் செஞ்ச உலகத்தில் நீ தான் செஞ்ச, அது எவ்வளோ ஒரு பதட்டத்தை உருவாக்குச்சு. கொரோனா வரும்போது எல்லாரும் போராடிக்கிறேன், நீ மணி அடிச்சு அடிக்கலையா? இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பயமாக இருக்குங்க. ஒரு நல்ல ஒரு செயல் திட்டம் வந்து அக்னி பார்த்து, ஏங்க நீ மிலிட்ரிக்கு ஆள் எடுக்கிறா, நீ நீ தான் இந்தியா தேசம்ன்ற, ஏ இந்தியா வீரர்களை பார்த்து அவங்க தானே சூப்பரானான்ற, அப்போ வேலை கொடுங்க அவனுக்கு. அது ஏன் 4 வருஷம் மட்டும் வேலை கொடுப்பேன்? நான் கேட்குற ஒரு நியாயமாக நான் வந்து ஒரு சாதாரண அடிமட்ட தொண்டனாக பேசுகிறேங்க. நான் வந்து உரிய நான் கட்சியுடைய மாநில இளைஞரணி செயலாளர் முறையில் பேசலை. அவன் நினைப்பான்ல, ஏன்னா நான் மிலிட்ரிக்கு போகிறேன், அதனால 4 வருஷம் கழிச்சு நான் அனுப்பின எங்கே போவேன்? நல்ல கேளுங்க, நம்ம அந்த கருத்து யோசிக்கணும். 4 வருஷம் நான் நானே போகிறேன், போய் நான் மிலிட்ரியில் போய் 4 வருஷம் இளைஞராக இருக்கணும், எல்லாம் தெரிஞ்சு நான் வெளியில் வரேன், எனக்கு கண்ணை சுட தெரியும் எல்லாம் தெரியும். அப்போ நான் வெளியில் வந்து எனக்கு சோறும் இல்லை ஒன்றும் இல்லை, நான் பிச்சு எடுத்துக்கிறேன், நான் என்னங்க செய்வேன், நான் என்ன செய்வேன் யோசித்து பாருங்க. உங்களுக்கு தெரிஞ்சதை செய்வீங்க, ஆ தெரிஞ்சது செய்வேன், அதான் உண்மை. அப்போ என்னமே இளைஞர்கள் என்ன செய்வார்கள்? அப்போ அது என்ன அர்த்தம்? அப்போ அவங்கள பொருள் சேர்க்க பார்க்குறியா? ஆர்எஸ்எஸ்ல வந்து ஏற்கனவே வந்து அவங்க வந்து ஆயுத பயிற்சியில் செய்கிறாங்க, குற்றச்சாட்டு இருக்குது. ஒரே வீங்க பொருள் ஆர்எஸ்எஸ் எடுத்துகிட்டு போகிறியா, இல்லை உள்நாட்டு யுத்தத்தை நீயே உருவாக்க போகிறாயா? பல கேள்வி இருக்குங்க. எந்த வகையான ஒரு நாட்டு நன்மை கருதி அவங்க எதுவுமே இல்லைங்க. நான் ஓப்பனாக சொல்கிறேங்க, ஒரு நாடுன்றா இந்திய மா பாரத மாதாவுக்கு ஜேன்றாங்க, அப்போ இவ காப்பாற்று மாதாவை. நான் சொல்கிற உண்மையாக போய் என்னங்க என்னங்க வலிக்குது, நான் ஓப்பனாக கேட்குறேங்க. 4 வருஷம் சொல்கிற வேலையை உண்மையாக ஃபுல்லாக வைய அவனை மிலிட்டரியில் வையி, இல்லை அது நாட்டை வலிமையாக கேண்டா. சைனாக்காரே வந்துக்கிட்டு இருக்கிறேன் உள்ளே வந்து எல்லாம் அவன் சொல்கிறேன், யான் ஆட்சிக்கு வந்தால் ஒரு இட ஒரு மண்ணை கூட அவர்கள் தொட முடியாது சொன்னேன். இன்றைக்கி அவன் கிராமத்தை வச்சுருக்கிறேன் உள்ளே வந்து, நான் சொல்கிற பூரா வரலாறு உண்மை ரெக்கார்டு. அவனை போய் போரிடு, அவன்கிட்ட ஒரு சண்டையை போடு, இடத்த போய் எடுத்துட்டு வா, பிடிச்சிட்டு வா, அப்போ உன்னை பாராட்டுவோம். இதை விட்டு போட்டு சும்மா மிலிட்ரிக்கு ஆள் எடுப்பானா, 4 வருஷம் ட்ரெயினிங் கொடுப்பானா, அப்போ அனுப்பி தோழர் நான் சீரியஸாக சொல்கிறேன், இவன் 2025 இவன் பயங்கரமான ஒரு செயல் திட்டம் வச்சிருக்கிறாங்க, இப்போ ஆள் எடுக்க வேண்டிய நேரம் தானே, இவன் எடுத்து எதை செய்ய போகிறாங்க? நான் உண்மையிலே சொல்கிறேன், இப்போ நீ சொல்கிற இந்த ரெக்கார்டு 4 வருஷம் இங்கே 2024 நீ போட்டு பாருங்கள், நிச்சயமாக அது உண்மையாக கூட இருக்கும். ஏதோ மறைமுக செயல் திட்டத்தை வந்து ஆர்எஸ் இப்பவே ஒன்றும் செய்ய முடியாதுங்க. நீங்கள் மோடி அமித்ஷா துறையில் அவர் என்ன மாதிரி ஒரு ஆளுங்க, இப்போ நான் விடுதலை சேர்த்து மாநில இளைஞர் செய்யலாருங்க, நான் ஓப்பனாச்சு, நான் ஒன்று யாருக்கும் பயப்படலை, நான் எல்லாத்தையும் பேச முடியுமா, நான் எல்லா செயலும் செய்ய முடியுமா, எங்கள் தலைவர் சொல்கிறத நான் செய்ய முடியும், ஓப்பன் ராம்பாடி வந்து எல்லா காரையும் சொல்ல முடியுமா? முடியாதுல்ல. எங்கள் தலைவர் ஒரு கொள்கை வச்சிருக்காரு, ஒரு கோட்பாடு வைத்திருக்கிறார், அதைத்தான் நான் வந்து செயல் திட்டமாக்க முடியும் கரெக்டாக. அது மாதிரி மோடிக்கு 1000 இருக்கலாம், அவர் நல்லவராக கூட இருக்கலாம், ஒருவேளை பௌத்த கோட்பாடு கூட உள்வாங்கி இருக்கலாம், மனித நேயம் கூட இருக்கலாம். அவர் பின்னாடி ஆர்எஸ்எஸ் இருக்குல்ல, மோகன் பகவத் இருக்கிறார்ல, மோகன் பகவத் யார்? அவர் சனாதனத்தின் மைய புள்ளி. எங்கள் தலைவர் யார்? அவர் ஜனநாயகத்தின் மைய புள்ளி. உங்களுக்கு புரியுதா? அப்போ அவன் அந்த கருத்தை உள்வாங்கினாலும் ஜனநாயகத்தை பேசுகிறோம், அவங்க வந்து அது சனாதானம், அவர் சனாதானத்தின் மைய புள்ளி தான் செய்ய முடியும். ஆனால் இவர் மேலே செய்ய முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ இந்த நாட்டுக்கு ரொம்ப தீங்கு தோழர், நான் உண்மையிலே சொல்கிறேன், நான் உலகத்துக்காக பேசலை, பயங்கரமான ஒரு சிக்கல் இருக்குது. அவன் சொல்லும் பார்த்தீங்க, ஏ வெள்ளக்காரன் வந்தாண்டா போனான்னு போயிட்டாவேன், உள்நாட்டு யுத்தமாக இருக்குங்க அது இவங்க செய்கிற செயல்பாடு. என்ன கிறிஸ்துவனை பார்த்தா அவன் மேலே ஒன்று புட்டா போடுறாங்க, இங்கிட்டு பார்த்தா இஸ்லாமியர் மேலே புட்டா போடுறாங்க, இங்கிட்டு பார்த்தா தலித்துன்றாங்க, அவன் என்னாலே சொல்ல வர்றாங்கன்னு ஒன்றுமே புரியலை. எல்லாருமே இந்துவாயிரங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் இப்போது தமிழ்நாட்டில் மீண்டும் நடிகர் மாதவன் பேசின பேச்சு முற்போக்காளர்களால் பயங்கரமாக விமர்சனத்துக்கு உள்ளாயிருது. ரெண்டாவது மதுவந்தி மேலே மீண்டும் போலீஸில் கம்ப்ளைண்ட்டு, பண மோசடி, ஸ்கூலில் பிஎஸ்பிபி ஸ்கூலில் சீட் வாங்கி தரேன்னு சொல்லி மோசடி பண்ணாங்க. மாதவன் பேசினதில் என்ன பிழை? பஞ்சாங்க பஞ்சாங்கத்துக்கும் அறிவியலுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறாரு, ஏன் வந்து அவருக்கு இவ்வளோ எதிர்ப்பு? அதாவது இப்போ நீங்கள் ரெண்டு பேரையும் கேட்டீங்க, நல்ல கேள்வி கேட்டீங்க, ரெண்டு பேர், ஒரு பெண்மகள் ஒரு ஆண்மகன்,
இருவருமே திரைப்படத்தை சார்ந்தவர்கள். சரிங்களா? அது வந்து மதுவந்தி, அது பேர். இப்போ மது அடிச்சிட்டா சில பேர் வாந்தி எடுப்பாங்க, கேள்விப்பட்டிருக்க மது அது அளவுக்கு மீறி போனான். அதுமாதிரி இந்த அம்மா வந்து சனாதனம் என்பதை ஃபுல்லாக உள்வாங்கினால அது பேசுறது புறமே வாந்தி மாதிரியாக இருக்கும். இன்றைக்கு மட்டுமல்ல, இதுக்கு முன்னாடி நீங்கள் பாருங்களேன், எங்களுக்கு அறிவு கூட, நாங்களாம் பயங்கரம் டபுள் மைண்டாக அறிவு, நாங்கள் எப்படி அப்படின்றது சொன்னாங்களா சொல்லையா? அப்புறம் இடத்துல போயிட்டாக்கு ஆட்டையை போட்டு போட்டு என்ன காப்பாற்றுக்கிட்டா, நான் வீட்டு நான் கஷ்டப்பட்டு வாங்கி கடன் கொடுக்க முடியல, வந்துச்சா இல்லை கண்ணால் பார்த்தோமா இல்லையா? இப்போ வந்து என்ன பண்ணுறது, எங்கேயா காசை வாங்கிக்கிட்டு நான் வந்து என்ன 100% கேள்விப்பட்டிருக்கேன், 100% அது என்ன சொல்ல 300% அப்படின்றது. அப்போ இது பூரா இந்த பேச்சு பூரா நான் வந்து அந்த அம்மையாரை வந்து மதிக்கிறேன், ஒரு பெண்மகள். ஆனால் அந்த பிராமணர் கூட பிரச்சனை இல்லை, பிராமணியம் என்ற கோட்பாடு அந்த அம்மா மனசுக்குள்ளே இருக்குது. அதுதான் நான் திருப்பி திருப்பி சொல்கிறது, அந்த பிராமணியத்தை உள்வாங்கனாலே திமுறா, அவனும் பிராமணருங்க காசு கொடுத்தவனு, அதில் ஒரு இஸ்லாமிய இருக்கார் அது வேறு பிரச்சனை, அது ஒரு பிராமணர் அவன் அடு பிரித்து எடுத்துருவேன் அந்த அம்மா. அப்போ என்ன அர்த்தம், இந்த புத்தி அவங்களுக்கு மட்டும்தாங்க இருக்கும், அந்த ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை உள்வாங்கியவர்களுக்கு மட்டும் இல்லையா இந்த புத்தி இருக்கும். அதனாலதான் அந்த அம்மா அவ்வளவு திமுறா பேசுது. பேச்சு மட்டும் அல்லாமல் இது வந்து உண்மையிலே சொல்லப்போனால் ஒரு ரவுடித்தனம்ங்க, பக்காவான ரவுடித்தனம். கடவுளின் பெயரால் கலவரம் செய்வாங்க, கடவுளின் பெயரால் திருடுவாங்க, கடவுளின் பெயரால் எல்லா பித்திராட்ட வேலையும் செய்பவர்கள் இந்த சனாதனவாதிகள், இந்த பிராமணியத்தை உள்வாங்கியவர்கள், இந்த ஆர்எஸ்எஸ் கும்பல். நான் அந்த அந்த அம்மா சொல்றேன், அதெல்லாம் ஆர்எஸ்எஸ் உள்வாங்கின அம்மா. இதே வேலையே அந்த ஐயா நடிகர் மாதவன் நடிகர் வந்து இப்போ வந்து என்ன ஆகிட்டார்னா சாதக விற்பனையாளர் ஆகிட்டார். மாதவன் நடிகர் இப்போ சாதகம் விற்பனையாளர், சாதகம் தெரியும் சாதகம் பார்ப்பாங்கல்ல, அதான் ஆகிட்டார்னு நினைக்கிறேன். இப்போ இவருடைய வேலையை பாருங்கள், நீ படத்தை வந்து விளம்பரப்படுத்து ஒரு பிரச்சனை இல்லை, அதில் என்ன சொல்கிறேன், ஏய் நேரடியாக வந்து அப்படி அப்படி அப்படின்னு போய் பஞ்சாங்கத்தை பார்த்து நல்லா கரெக்டாக சொல்கிறாரு, பஞ்சாங்கத்தை பார்த்து மேலே விட்டாங்கன்னா அப்போ எல்லாத்தையும் விடு, வல்லரசு நாடாவார் உனக்கு பஞ்சாங்கம் இருக்குல்ல, இப்போ அமெரிக்காரன் பஞ்சாங்கம் இல்லை, ரஷ்யாக்காரன் பஞ்சாங்கம் இல்லை, ஜெர்மனிக்காரன் பஞ்சாங்கம் இல்லை, உன்ட்ட பஞ்சாங்கம் இருக்குல்ல, எடு எடுறா பஞ்சாங்கத்தை வச்சு ஆடுறா, எல்லா நாட்டையும் பிடிச்சி வல்லரசு நாடாக முடியாதுல்ல. இது முட்டாள்தனமான கருத்து, இதுவும் அந்த பிராமணிய கோட்பாடு தான். இவன் மனசுக்குள்ள என்னன்னா எல்லாமே அவங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி அந்த கோட்பாடு தான், அந்த கோட்பாடு இவர்களை இப்படியெல்லாம் பேச வைக்கிறது. இதுக்கு வந்து ஒரு சின்ன எடுத்துக்காட்டு, நம்ம ஐயா நிச்சயம் நீங்கள் படித்திருப்பீர்கள், அப்துல் கலாம் எழுதிய அக்னி சிறகுகள் என்ற புத்தகத்தை படித்திருப்பீர்கள், மாதவன் தயவு செய்து நீங்கள் படியுங்கள். அந்த புத்தகத்தில் அவர் தெளிவாக சொல்கிறார், உலகம் செல்லுகின்ற போக்கில் சாதாரண மனிதர்கள் செல்வார்கள், அவன் பஞ்சாங்கம் பார்ப்பேன் சாதகம் பார்ப்பேன் எல்லாம் பார்ப்பேன் அவர் சொல்கிறாருங்க, அதே நான் சொல்கிற சொல்லடல். ஆனால் இந்த உலகத்தின் நன்மைக்காக போராடுபவர்கள் இந்த உலக சுழற்சிக்கு நேர் எதிராக சிந்திப்பார்கள், அந்த சிந்திப்பில் தான் இந்த கண்டுபிடிப்புகள் எல்லாம் உருவாகி இருக்கின்றது, அதைத்தான் நான் செய்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்ற எடுத்துக்காட்டோட சொல்லுவார். ஒருத்தன் பிறக்கும் போதே மனிதன் அமலமாக பிறந்தான், அப்படி இருந்துட்டு போல நான் நினைக்கல, அப்ப ஆடைகளை உருவாக்குகிறான், அப்ப எடுத்துமே வண்டி சக்கரத்தை கண்டுபிடிக்கிறான், சக்கரத்தை கண்டுபிடிச்ச பிறகு வேகமாக போகிறான். இப்ப நான் மதுரைக்கு நான் இங்கிருந்து போகணும், இப்ப எதுவுமே இல்லாமல் இருந்தால் பல மாதங்கள் ஆகலாம், ஆனால் இப்போ பிளேனில் இப்போ போகலாம்ல. அப்போ மனிதன் வந்து உலக சுழற்சிக்கு நேர் எதிராக சிந்திக்கிறான், உலகம் என்ன சொல்லுது நீ எப்போ போ அப்படின்னா வச்சுருந்துச்சு. அப்போ அவர்கள் தான் சயின்டிஸ்ட், அவங்க வந்து பஞ்சாங்கம் பார்க்கறது இல்லை சாதகம் பார்ப்பதில்லை அப்படின்னு அவர் பதிவு செய்கிறார். அப்போ அதெல்லாம் படிக்கணும்ல, அவர் ஒரு கருத்து சொல்றதுக்கு மாதிரி படிக்கணும்ல. அப்போ அது எதுவுமே படிக்கிறது இல்லை, தனக்கு தெரிந்த கருத்துக்களை மட்டும் நீ பொதுத்தளத்தில் பரப்பக்கூடாது. இப்போ உன் கருத்துலேயே சொல்கிறேன், நீ வந்து நடிகர்ன்ற முறையில் நான் பேசினாலும் பேசலை, எம்ஆர் ராதா படத்தை பாரு, எம்ஆர் ராதா ரத்த கண்ணீர் படவர், அவருக்கு முதலிரவு, டேய் வேத்திர வாடா முதலிரவுடா ராகுக்கு எது வரப்போகுறானா, அவர் அம்மா என்ன சொல்லு சோசியம் பாரு டயத்தை ஃபிக்ஸ் பண்ணி சொல்லு, டைம் ஃபிக்ஸ் பண்ணி தானே முதலிரவு போவாங்க, ஏன் முதலிரவுக்கு ராகுக்கு என்ன வேலை, அவன் அமைதியாக இருக்க சொல்லு அப்படின்னு சொல்லுவாப்பில், அது நகைச்சுவையாக இருந்தாலும் கூட ஒரு பகுத்தறிவு சொல்லுகிறார். எங்கள் தங்க எம்ஜிஆர் படம் பார்த்துருக்கீங்களா, எங்கள் தங்கம்மா ஏதோ ஒரு படம் நல்ல படம், அந்த படத்தில் இது மாதிரியான அந்த சாதகம் பார்க்கக்கூடாது, பஞ்சாங்கம் பார்க்கக்கூடாது அப்படின்னு எம்ஜிஆரும் பதிவு செய்வார். அதான் அப்பயே நடந்துருச்சு, 70 நான் சொல்கிற படங்கள்லாம் 70 பழைய படங்கள், 70 முன்னாடி, அப்போலாம் ஒரு பிறந்தாரா பிறக்கவில்லை என்று தெரியவில்லை. அப்போ தமிழகத்தில் வந்து ஏறக்குறைய பகுத்தறிவு கருத்துக்களை முன்னாலே விதைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நீங்கள் வந்து இப்படி கருத்துக்களை சொல்வதற்கு காரணம் என்னவென்றால், நீங்கள் சனாதனத்தை உள்வாங்கியதால் பிராமணியத்தை உள்வாங்கியதால் உங்களை பயன்படுத்துகிறார்களா இல்லை உங்கள் சரக்கே அவ்வளவா அப்படின்னு மக்களுக்கு ஒரு எடுக்கிறது ராக்கெட்ரி சயின்ஸ் பற்றி, அது ஒரு சயின்டிஸ்ட் நம்பி நாராயணனோட பயோபிக் தான் அவர் எடுக்கிறாரு. அப்போ நம்பி நாராயணன் அப்படி அவரோட அறிவியல் கண்டுபிடிப்பு அவரோட விஞ்ஞான சிந்தனைகள்ல அப்படி இருந்திருக்கலாம், அதை கூட சொல்லியிருக்கலாம்ல மாதவன். சரி நீ கண்டுபிடிக்கிற சாமியில் அவங்களை ஒன்றும் சொல்லல, உன் பஞ்சாங்கம் உண்மைனா நீ பஞ்சாங்கத்தை வச்சு நீ வல்லரசு நாடாக்கு,
ஒன்றும் பிரச்சனை உடனே பஞ்சாங்கம் இருக்குல்ல, நீ உடனே விடலாம், நேரம் அமெரிக்காவுக்கு விடு, உன் நாட்டத்தை பிடிச்சி வச்சிருக்கேன் பூரா சைனாக்கார அங்கே விடு, சும்மா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, தேவையில்லாத வெட்டி வேலையில் பண்ணிக்கிட்டு மக்களை திசை திருப்புறதுக்கு குழப்பத்தை உருவாக்குவது. இங்கே அறிவு தாங்க உலகத்தை வந்து வெல்லும், உலகத்தை ஏங்க சுவாமி வேணதை சொல்லியிருக்காரு சொல்லிட்டுமாங்க, அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, உன் விதியை நீ தாண்டா தீர்மானிக்க வேண்டும், நீ பஞ்சாங்கம் சாதகம் பார்க்காதே, உன் விதியை யூ டிசைட் யூ ஒரு ஃபேக்ட் அப்படின்றாரு, உன் தலைவிதியை நீ கட்டமைக்க முடியும், உன்னை யாரும் இயக்க முடியாது அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ என்ன, அப்போ பஞ்சாங்கம் உண்மை என்றால் இந்நேரம் இந்தியா வல்லரசாகுமா இல்லையா, ஏன் பிச்சைத்துக்கு இருக்கிற எண்ணமும் இன்னும் வறுமையாக இருக்குது, தினந்தோறும் பல குழந்தைகள் இறக்கிறது, வறுமை வறுமையின் காரணமாக இல்லை இறந்து கொண்டு இருக்கிறது. அப்போ ரொம்ப நன்றி, நன்றி.